சென்னை நீலாங்கரையில் இயக்குநர் பாரதி ராஜாவை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலம் விசாரித்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜா, தற்போது இந்த நிகழ்வானது எங்கு நடைபெற்றது, உடன் யாரெல்லாம் இருக்காங்க, இது தொடர்பான விவரங்களை புதிப்பாங்க. இயக்குநர் பாரதி ராஜா அவர்கள் கடந்த சில நாட்களாக நுரையீரல் தொற்று காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்தார். இந்த நிலையில் அவரை குணமடைந்து நேற்று வீடு திரும்பிய அடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று அவரது உடல்நலம் குறித்து விசாரித்திருக்கின்றார். முன்னதாக மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சற்று உடல்நிலை தேறிய நிலையில் முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவரது உடல்நிலை குறித்து கேட்டறிந்திருந்தார். இந்த நிலையில் இன்றைக்கு நேரடியாகவே பாரதி ராஜா அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று நலம் விசாரித்திருக்கின்றார். தமிழ் திரையுலகில் மிக முக்கியமான இயக்குனர் இமயம் என்று அழைக்கக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் இந்த முறை உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது திரைத்துறையே ஒரு பரபரப்பானது. இருப்பினும் அவருக்கு இருந்த அந்த நுரையீரல் தொற்று விரைவில் குணமடைந்ததை அடுத்து அடுத்த கட்டமாக படப்பிடிப்புகளுக்கும் கூட அவர் தயாராகி வருவதாக அவரது மகன் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் மீண்டும் அவரது திரைப்பயணம், அதாவது தற்பொழுது சில படங்களில் நடித்து வருகின்றார். அண்மையில் கூட திருச்சிற்றம்பலம் படம் வெளியாகி இருந்த சூழ்நிலையில் அடுத்ததாக சில படங்களில் அவர் தங்கர்பச்சானுடன் இணைந்து நடிக்க இருக்கின்றார். அந்த பணிகள் துவங்குவதாக அறிவித்திருப்பது திரைத்துறையின் மத்தியிலும் அதே போன்று பல்வேறு தமிழகத்திலும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த வகையில்தான் முதலமைச்சர் அவர்கள் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா அவர்களது உடல்நிலையையும் தற்பொழுது விசாரித்திருக்கின்றார். சற்று குணமடைந்திருப்பதை அடுத்து அவரது இல்லத்திற்கு நேரடியாக சென்று முதல்வர் அவர்கள் அவரது உடல்நிலை குறித்து கேட்டறிந்து அவருக்கு ஆறுதல் கூறியிருக்கின்றார். ராஜா, விவரங்களுக்கு நன்றி.